மிளகாயில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து நம்ம இப்போது இந்த சீனி மிளகாய் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பொதுவாக மிளகாய் வந்து கீழ் நோக்கி வளரும், ஆனால் இந்த சீனி மிளகாய் பார்த்திங்கன்னு சொன்னால் மேல் நோக்கி வளருது. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மஞ்சள் கலருக்கு வந்து மாறும். மஞ்சள் கலரில் மாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்ல அருமையான ஒரு சிகப்பு கலரில் மாறும். இது காஞ்சி அந்த நமக்கு வந்து அந்த மோர் மிளகாயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் இருக்கக்கூடிய அந்த சீடு வந்து நம்ம இதை பயன்படுத்தலாம். இதனுடைய காரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது மிளகாய் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன மிளகாயாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதனுடைய காரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவில் இதனுடைய காரம் வந்து இருக்கும். ரொம்ப அருமையானது. நிறைய மருத்துவ குணங்கள் வந்து உள்ளது தான் இந்த சீனி மிளகாய், பொடி மிளகாய். இதனுடைய விதைகள் இதுதான், இதனுடைய விதைகள் நம்ம மறு உற்பத்திக்காக இதை நம்ம வந்து இதை விட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், இதுதான் வந்து அந்த சீனி மிளகாய். பேர் தான் சீனி மிளகாய். இதில் வந்து ஒரு சின்ன இதை எடுத்து நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். அவ்வளோ காரம் இருக்கும், பயங்கரமான காரம் இருக்கும். நம்ம அந்த குழம்பு வைக்கிறதுக்கெலாம் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டிங்கன்னா கூட போதும், அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். இதுதான் அந்த சீனி மிளகாய். செக்கச்சவேர்னு இருக்குது பாருங்கள், நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது. சீனி மிளகாய், காந்தாரி மிளகாய், ஊசி மிளகாய், பெப்பர் சில்லி, திப்பிலி கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் இது அழைக்கப்பட்டாலும் இதனுடைய அந்த காரம் ஒரு பேய் காரம் இருக்கிறதுனால இதை வந்து பேய் மிளகாய் அப்படின்னு வந்து இதை வந்து கூப்பிட்றாங்க. இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகாய் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்த அழுத்தத்திலேருந்து நாம் வந்து தப்பிச்சுக்க முடியும். நன்றி.